வணக்கம் தகவல் மற்றும் தொடர்பாள தொழில்நுட்பவியல் தரம் பத்துக்குரிய தவணை இரண்டின் பாடப்பகுதியான தர்க்கங்களும் அவற்றுக்கான உண்மை அட்டவணைகளை வரைவதை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதன் தேர்ச்சியாக நான்கு தேர்ச்சியில் தர்க்கவியல் வாயில்களுடன் பயன்விக்கும் வகையில் வேலை செய்யும் பொழுது பூலியன் தர்க்கவியலை பாவிப்பார் என்னும் பகுதியில் தேர்ச்சி மட்ட நான்கு தசம் உண்டு அடிப்படை தற்கவியல் செய்கைகளை காண்பார் மற்றும் அவற்றின் தொழிப்பாடுகளை காட்டுவதற்கு உண்மை அட்டவணைகளை வரைவார் என்ற பாடப்பகுதி கடந்த வகுப்பில் நாங்கள் கற்றிருக்கின்றோம் இதில் இரண்டு கற்றல் பேறுகள் ஒன்று தற்கவியல் வாய்களின் செய்கைகளை விளக்குவார் இரண்டாவது தர்க்கவியல் இயக்கங்களுக்கான உண்மை அட்டவணைகளை வரைவார் கடந்த வகுப்பில் நாங்கள் தர்க்கவியல் வாயில்கள் செயல்கள் விளக்குவதை பற்றி நாங்கள் என்னென்ன வாயில்கள் அடிப்படை தர்க்க வாயில்கள் மற்றும் கூட்டு தர்க்க வாயில்கள் இந்த விளக்கங்களை பார்த்துருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியே நாங்கள் இன்று பார்த்து அதற்குரிய இயக்கங்களுக்கான உண்மை அட்டவணைகளை வரைவது பற்றியும் அது தொடர்பான வினாக்கள் அவ்வாறு விடியளிப்பது என்பது பற்றியும் இன்று இன்றைய வகுப்பில் நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம் ஆரம்ப வகுப்பில் அடிப்படை தர்க்க வாயில்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் அண்ட் வாயில் வாயில் ஓர் நோட் வாயில் என்பன பற்றி அறிந்திருக்கின்றோம் கற்றிருக்கின்றோம் அதற்றின் குறியீடுகள் அவற்றுக்குரிய பூலியன் கோவைகள் என்பன பற்றியும் கூட்டு தர்க்க வாயில் அல்லது சேர்மான தர்க்க வாயிலான நன் வாயில் பற்றியும் கற்றிருக்கின்றோம் அப்போ இதனுடைய குறியீடுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் வாயிலின் குறியீடு வந்து காட்டப்பட்டது போன்று இரண்டு உள்ளீடுகள் ஒரு வெளியீட்டை கொண்டிருக்கும் அதேபோல் ஓர் வாயிலின் குறியீடானது இவ்வாறு காணப்படும் வாயிலின் குறியீடு இறுதியாக வாயில் கற்றிருந்தோம் வாயிலும் நோட் வாயிலும் சேர்ந்த ஒரு கூட்டு சேர்மான தர்க்க வாயில் அப்போ இதனுடைய வெளியீடுகளை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் அவுட்புட் அதாவது வெளியீடு சமன் எங்களுக்கு நாங்கள் குறிப்பிட முடியும் உள்ளீடுகளின் பெருக்கங்களுக்கு இது சமன் ஏதரபி அதேபோல் ஓர்வாயிலின் வெளியீடானது உள்ளீடுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் நொட்வாயிலின் வெளியீடானது உள்ளீடுகளின் உள்ளீட்டின் எதிர்மாறுக்கு சமன் இன்வர்ஸ் என்று சொல்றது அதேபோல் போல் வெளியீடானது உள்ளீடுகளின் பெருக்கு தொகையின் எதிர்மாறுக்கு சமன் அப்ப இதை நாங்கள் இவ்வாறு குறிப்பிட முடியும் நன்வாயிலுக்கு ஏயும்பியும் உள்ளீடுகள் பெருக்கப்பட்டு கிடைக்கிற வெளியீடு ஓர்வாயிலுக்கு ஏயும்பியும் உள்ளீடுகள் கூட்டப்பட்டு கிடைக்கிற வெளியீடும் வாயிலுக்கு உள்ளீடுகள் எதிர்மாறான நன் நன்வாயிலுக்கு உள்ளீடுகள் இரண்டும் பெருக்கப்பட்டு அதனுடைய எதிர்மாரின் வறு விளைவுக்கும் சமனாக இருக்கும் இது பற்றி நாங்கள் உண்மை அட்டவணைகள் வரைவது பற்றி ஆரம்ப வகுப்பில் கற்றிருக்கின்றோம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து சேர்மான கூட்டு தர்க்க வாயிலான நோர்வாயில் பற்றியும் அதுவும் சம்பந்தப்பட்ட தர்க்க கோவைகளை எழுதுதல் அவற்றுக்கான உண்மை அட்டவணைகளை எவ்வாறு வரையதல் பற்றியும் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் சரி மாணவர்களை நாங்கள் நோர் வாயிலை பற்றி இன்றைக்கு பார்க்கல இந்த நோர் வாயிலானது சேர்மான தர்க்க வாயில் இரண்டாவது வாயில் அதாவது வந்து இங்கே நோர் வண்டு வரையக்கலையே எங்களுக்கு ஆர் அதாவது நொட்டும் ஓரும் ஓர் தர்க்க வாயிலும் நொட் தர்க்க வாயிலும் சேர்ந்து ஆக்கப்பட்ட ஒரு வாயில் அப்ப இதன் குறியீடானது ஓர் வாயிலுக்கு முன்னால் ஓர் வாயில் இது வந்து ஓர் வாயிலின் குறியீடு இந்த நொட்டு வாயில உள்ள அந்த நொட்டில உள்ள அந்த முன்னுக்கு இருக்கிற வளையமானது இதுல எங்களுக்கு சேர்க்கப்படுது அப்ப ஓர் வாயிலும் நொட்டு வாயிலும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த குறியீடானது இவ்வாறு காட்டப்படும் இங்கு இரண்டு உள்ளீடுகள் ஏவி என குறிப்பிடப்பட்டிருக்குது ஒரு வெளியீடானது எங்களுக்கு அவுட்புட் என்று காட்டப்பட்டிருக்குது அப்ப இங்கு ஏபி என்பது உள்ளீடுகளாகவும் ஏபி என்பது உள்ளீடுகளாகவும் அவுட்புட் என்றது வெளியீடாகவும் காட்டப்பட்டுள்ளது அவ இது எவ்வாறு எங்களுக்கு என்று சொன்னால் இந்த நோர்வாயில் ஓரும் நொட்டும் சேர்ந்து ஆகவே இது ஒரு ஓரும் இது ஒரு நொட்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஆகவே எங்களுக்கு ஓருக்கு ஒரு உள்ளீடு ரெண்டு உள்ளிட்ட குடும்பம் ஏயும் பியும் அந்த இரண்டு உள்ளீடுகள் சேர்ந்து வார வெளியீடானது எங்களுக்கு நொட்கேட்டுக்கு உள்ளீடாக சென்று அதனூடாக வெளியீடு ஒன்று கிடைக்கும் அப்ப இதனுடைய வெளியீட்டை நாங்கள் இதனுடைய உண்மை அட்டவணை நாங்கள் எழுதினம் என்று சொன்னால் உண்மை அட்டவணை எழுதினம் என்று சொன்னால் அங்க ஏஎம் பியும் அதனுடைய எதிர்மாறு வரும் ஏயும் பி அதனுடைய எதிர்மாறு வரும் ஆகவே இங்க நாங்கள் குறிப்பிட முடியும் ஏபி கூடிய வருமானங்களை குறிப்பிட பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று அவ ஏம்பிங் கூட்டினம் என்றால் பூஜ்யமும் பூஜ்ஜியமும் பூஜ்யம் இதனுடைய எதிர்மாறானது இன்வெர்ஸானது ஒன்றாக கருதப்படுகிறது அதே போல பூஜ்யம் ஒன்று இரண்டும் கூட்டப்படையைக்குள்ள ஒன்று வரும் இதனுடைய எதிர்மாறு பெருமானம் பூச்சியமாக அமையும் ஒன்றையும் பூஜ்யத்தையும் கூட்டினால் ஒன்று வரும் இதனுடைய எதிர்மாறான பெருமானம் பூஜ்யமாக அமையும் இறுதியில் ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் ஒன்று வரும் அதனுடைய எதிர்மாறான பெருமானம் பூச்சியமாக அமையும் அதன் ஓர் கேட்டுக்கு எதிர்மாறான வர விளைவை தரப்போம் இரண்டும் பூஜ்ஜியமனின் வெளியீடு ஆமையும் எதிர்மாறான வரவுளை தரும் அப்ப இதின் வெளியீட்டை நாங்கள் உள்ளீடு சார்பாக குறிப்பு இருந்தால் இதனுடைய வெளியீட்டை உள்ளீடு சார்பாக குறிப்பு சக ஏசகி யின் மேல் பார் அப்ப ஏயும் பியும் கூட்டப்பட்டத எதிர்மாறு ஜாமீன் இதுக்கு நாங்கள் முன்னுக்கு போட்டு பார்த்தோம்னால் இதுலேயே போடலாம் ஏயும் பியும் இங்க ஓர்கேட்ல வரையில இங்க வரப்போறது இதின் வெளியீடு ஏசகி இந்த வெளியீடு தான் நொற்கேட்டுக்கு உள்ளீடா போகுது ஆகவே இதனுடைய வெளியீடு ஏசகபி அல்லது என்னவா இருக்க போது வாராக அமையும் இதைத்தான் நாங்கள் உண்மை அட்டவணையில் இங்கே குறிப்பிட்டு அதனூடாக வெளியீட்டை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அப்ப உள்ளீடுகளில் ஏதாவது ஒரு உள்ளீடு ஒன்று ஒன்றுவாயின் ஏதாவது ஒரு உள்ளீடு ஒன்று ஒன்றுவாயின் வெளியீடு பூச்சியம் அங்க ஓர்கேட்டுக்கு எதிர்மாறும் ஓர்கேட்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் உண்டு இங்கே எங்கள் ஏதாவது ஒரு வழி உள்ளீடு ஒன்றாயிருந்தால் வெளியீடு பூச்சியம் எனவே வெளியீடானது உள்ளீடுகளின் கூட்டுத்தொகையின் எதிர்மாறான விளைவுக்கு சமனாகும் உள்ளீடுகளின் கூட்டுத்தொகையின் எதிர்மாறான வர விளைவுக்கு சமனாகும் இது நோர்வாயில குறியீடம் அதற்கான அட்டவணையும் அதற்கான கோவையும் அப்ப நோர்வாயிலின்றி எளிய மின் சுற்று பற்றி நாங்கள் பார்ப்போம் அப்ப நோர்வாயில் ஒவ்வொரு வாயிலின்றி மின் சுற்றுக்கள் நாங்கள் முன்னர் கட்டிருக்கின்றோம் அன்வாயில் வாயில் நொட்வாயில் நன்வாயில் அதே போல் நோர்வாயிலுக்கு சமனான ஒரு எளிய மின் சுற்ற பாத்தமாயிருந்தால் இங்கு எங்களுக்கு மின்கலம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது இரண்டு மின்கலங்கள் பொருத்தப்பட்டுள்ளது இங்கு மின்கோமுல்கள் மின்குமிழ் ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது மின்குமிழ் மின்கலத்தின் ஊடாக பெறும் வோல்ட் அளவு இந்த வோல்டேஜை வச்சு எரியும் இங்கு ஆளிகள் தரப்பட்டிருக்கிறது இரண்டு ஆளிகள் ஏ என்றும் பி என்றும் பெயரிடப்பட்டிருக்கு அவைது ஆளிகள் ஊடாக மின்கொளது ஒளிரச் செய்யப்படும் அல்லது ஒளிராமல் செய்யப்படும்

அல்லது நாங்கள் என்ன செய்யலாம் ஒன்றண்டு போடலாம் அதே போல் இப்ப நாங்கள் ஆலிய ஏ ஓஃப் வச்சு ஆலியே ஓஃபில் வச்சு கொண்டு பி ஏன் பண்ண போறோம் பி ஓன் பண்ணிக்கல இப்ப என்ன செய்ய போறோம் இந்த பி ஆனது எங்களுக்கு ஓன் பண்ணப்படும் பி ஆனது ஓன் பண்ணப்படுகளை இப்ப என்ன செய்யும் மின்னழுத்தமானது இங்கு வந்து இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தம் எங்களுக்கு ஓன் ஆயிருக்கேக்கல இதன் ஊடாக எங்களுக்கு கீழே இறங்கும் ஏனென்று சொன்னால் இது சகசய எப்பவும் மின்னழுத்தம் குறைஞ்ச பாதையூடாக மைனஸை சென்றடையும் ஆகவே இதனூடாக எங்களுக்கு இது ஓன் அறிக்கைகள் இதனூடாக வந்து இது மைனஸுக்கு இஞ்சால வந்து சேரும் ஆகவே மின்குமலானது எங்களுக்கு இப்பொழுது நிப்பாட்டப்படும் ஏனென்றால் மின் அழுத்தம் முழுவதும் மிஞ்சால வரும் மின் மின்சாரம் எங்களுக்கு என்ன செய்யாது பக்கம் போகாது பக்கம் போகாட்டி மின்கும் என்ன நிலைமைக்கு வரும் என்றால் ஓஃப் நிலைமைக்கு வரும் ஆகவே இது என்னென்ன குறிப்பிடலாம் பூஜ்யம் என்று குறிப்பிடலாம் அதே போல் இப்ப நாங்கள் ஏ ஓன் ஆகி கொண்டு பி ஓஃப் ஆக போகிறோம் ஏ ஓன் ஆகி கொண்டு பி ஓஃப் ஆக போகிறோம் அவ இவ்வாறு எங்களுக்கு கேக்குல இவ்வாறு எங்களுக்கு ஏ ஓன் ஆகி கொண்டு பி ஆஃப் ஆ கேக்குல இப்பொழுதும் எங்களுக்கு இதன் ஏஇ சுவிச் ஓன் ஆகும் ஆகவே மின் அழுத்தம் இதனூடாக வந்து எங்களுக்கு மைனஸ் என்றடையும் ஆகவே இஞ்சால பக்கம் மின் உள்ள பக்கம் மின் அழுத்தம் செல்லாது ஆகவே மின்குமுல் இப்பொழுதும் மீண்டும் என்ன செய்யாது ஒளிராது பூஜ்யம் அதேபோல் ஆளி ஏயும் ஆளி பி இரண்டும் எங்களுக்கு ஓஃப் ஆக ஓன் ஆக்கப்படுது ஆகவே இரண்டையும் நாங்கள் ஓன் இருந்தால் இரண்டையும் ஓன் இருந்தால் ஏயும் ஓனாகுது பி முழு மின்சார் மின் அழுத்தமும் எங்களுக்கு இதன் ஊடாகவே செல்ல போது மின்குமல் பக்கம் செல்லாது ஆகவே மின்குமல் ஆனது மீண்டும் என்ன செய்யாது ஒளிராது ஆகவே பூஜ்ஜியம் ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட இந்த சுற்றின்படி தரப்பட்ட இந்த சுற்றின்படி எங்களுக்கு இரண்டு ஆளிகளில ஏதாவது ஒரு ஆழி ஓன் செய்யப்படும் பொழுதோ இரண்டு ஆழிகளில் ஏதாவது ஒரு ஆழி ஓன் செய்யப்படும் பொழுதோ மின்குமலானது ஒளிராமல் செய்யப்படும் அல்லது மின்குமலானது ஒளிராது இரண்டு ஆழிகளும் ஓஃப் நிலைமையில உள்ள நிலைமையில மட்டும்தான் எங்களுக்கு மின்குமலானது ஒளிரும் அவ் இந்த நிலைமையை காட்டுறதுக்கான இது வந்து நோர்வாயிலுக்கு சமனாக இருக்கும் அப்ப இதன் ஒரு எளிய மின் சுற்று தான் எங்களுக்கு அருகில் காட்டப்பட்டிருக்குது அவ இந்த நூறு வாயிலுக்கு நாங்கள் இரண்டு உள்ளீடுகளை கொடுத்து பார்த்த மாதிரி மூன்று உள்ளீடுகளை கொடுத்தால் எங்களுக்கு இவ்வாறு அமையும் மூன்று உள்ளீடுகளை கொடுக்கிறீர்கள் இங்கு ஏபிசி என்று குறிப்பிட்டப்பட்ட உள்ளீடுகள் எங்களுக்கு இதனூடாக எங்களுக்கு வெளியிட நாங்கள் எழுதினமென்றால் ஏஐஎம் பி ஐஎம் சிஐம் கூட்டி அதனுடைய எதிர்மாறுக்கு சமன் என்று எழுதி கொள்ள முடியும் ஆகவே கியூ சமன் இதனுடைய வெளியீடு கியூ சமன் ஏசக பிசகி என்ற எதிர்மாறு பார் என்று குறிப்பிட முடியும் இதை நாங்கள் அருகில காட்டப்பட்ட படத்துக்கு சமனாக காட்டலாம் இங்கு இரண்டு உள்ளீடுகளை கொண்ட ஏசக பி என்ற ஒரு ஓர்கேட் எடுத்து அதனுடைய வெளியிட்ட இன்னும் ஒரு ஓர்கேட்டில் சி என்ற உள்ளீடோடு கொடுத்து இதனுடைய வெளியீடு ஏசகிசி என்று வரும் இதனை ஒரு நொட்கேட்டுக்கு நாங்கள் உள்ளீடாக கொடுப்பதற்கு சமனாக இருக்கும் அப்ப இதனுடைய ய உள்ளீடாக கொடுத்தமென்றால் நொட்கேட்டில ஏசகிசகசி என்ற எங்களுக்கு முழுவதின்பாறாக அமையமாக இதனுடைய கியூ வெளியீடானது ஏ உள்ளீடுகளின் கூட்டுத்தொகையின் எதிர்மாறு சமன் அப்ப இவ்வாறுகீறுவதும் எங்களுக்கு இவ்வாறு இவ்வாறுகிறதற்கு பதிலாக இடப்பக்கம் உள்ள இந்த குறியீட்டுக்கு பதிலாக ஏபிசி என்ற மூன்று உள்ளீடுகளுக்கு பதிலாக இரண்டு உள்ளீடுகளை கொண்ட இரண்டு ஓர்கேட்டையும் ஒரு கேட்டையும் பயன்படுத்தி நாங்கள் இந்த நோர்வாயில வந்து ஒரு வடிவமைப்பு செய்ய முடியும் அப்ப இதுக்கான உண்மை அட்டவணையை பார்த்தோம் என்று சொன்னால் மூன்று உள்ளீடுகள் மூன்று உள்ளீடுகள் ஆகவே ஏபிசி என்ற உள்ளீடுகளுக்கு நாங்கள் வருமானங்கள் போடலாம் வருமானங்கள் போட கிழங்க நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று அதே மாதிரி பி க்கு எழுதின இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று அதே மாதிரி சி க்கு போட்ட ஒரு பூஜ்யம் ஒரு ஒன்று ஒரு பூஜ்ஜியம் ஒரு ஒன்று என்றவாறு எங்களுக்கு அமையும் இவ்வாறு அமையும் பொழுது எங்களுக்கு இதற்குரிய உண்மை அட்டவணை இந்த ஏசகிசி என்ற நிரலை பார்த்த மன்னால் கியூ சாமன் ஏசகிசி என்ற நிரலை பார்த்த மண்ணால் மூண்டையும் கூட்ட போறோம் உள்ளீடுகள் ஆகிய கூட்டும் பொழுது பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மட்டும் எங்களுக்கு பூஜ்ஜியமாக அமையும் ஏன் கூட்டும் பொழுது ஏதாவது ஒரு உள்ளீடு ஒன்றாக இருந்தால் வெளியீடு ஒன்று வந்துடும் ஏதாவது ஒரு உள்ளீடு ஒன்றாக இருந்தால் வெளியீடு ஒன்றாக வந்துடும் ஆகவே மூன்று உள்ளீடுகளும் பூச்சியமாக இருக்கும் பொழுது மட்டுமே எங்களுக்கு பூச்சியம் கிடைக்கும் ஆகவே ஏசக வீசக செய்யின நிரலானது பூஜ்ஜியம் ஒன்று 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 இவ்வாறு எங்களுக்கு அமையும் இதை நாங்கள் இதனுடைய எதிர்மாறு எடுத்த மன்னால் ஏ சகா பி சகா சி என்று எதிர்மாறு எடுத்த மண்டால் அதுதான் அதனுடைய வெளியீடு நோர் என்ற இதுக்கு எதிர்மாறு பூஜ்ஜியம் என்றால் இங்கு ஒன்று வரும் ஒன்று என்றால் இங்கு பூஜ்யம் வரும் ஆகவே மூன்று பூஜ்யங்களை ஒன்றாக அமையும் அற்ற எல்லாம் எங்களுக்கு என்னவா அமையும் சி சைபராக அமையும் இதுதான் எங்களுக்கு மூன்று உண்மையற்றவணைகளைக் கொண்ட ஒரு மூன்று உள்ளீடுகளை கொண்ட ஒரு உண்மையற்றவனையே நாங்கள் நோர் வாயிலுக்காக வரையும் பொழுது எங்களுக்கு கிடைக்கும் சரிதானே மாணவர்களை அப்ப நோர்வாயிலின் அமைப்பு குறியீடு அது எவ்வாறு ஆக்கப்பட்டது அதனுடைய உண்மை அட்டவணை அதனுடைய ஊழியன் கோவை என்பன பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் இனி அடுத்தது நாங்கள் போக போகின்றோம் இப்ப இந்த இவ்வளவு கற்ற இவ்வளவு தர்க்க வாயில்களின் விவரங்களை வைத்துக் நாங்கள் இன்று ஆரம்ப வகுப்பிலேயும் இன்றும் கற்றுக்கொண்ட தர்க்க வாயில்களின் விவரங்களை வைத்துக்கொண்டு ஒரு தர்க்கவியல் சுற்ற நாங்கள் தந்தால் தரப்பட்டால் அது எப்படி தர்க்க கோவியை நாங்கள் எழுதுறோம் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவள் தர்க்க சுற்றென்றால் என்னென்னால் பல தர்க்கவாள்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் ஒரு தர்க்க சுற்று பல தர்க்க தர்க்கவாள்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சுற்று தான் தர்க்கவியல் சுற்று கீழே காட்டப்பட்டதை பாருங்க இங்கு எங்களுக்கு நொட் தர்க்கவாயில் அதே போல் அண்ட் தர்க்கவாயில் அதே போல் ஓர் தர்க்கவாயில் என்ற மூன்று தர்க்கவாயில்களுக்கு சுற்று அறையப்பட்டிருக்கின்றது சில உள்ளீடுகள் வழங்கப்பட்டு அதனூடாக வரும் வெளியீடுகள் ஒவ்வொன்றுக்கும் உள்ளீடாக கொடுக்கப்பட்டு வெளியீடு சற்றானது கிடைக்கின்றது இங்கு உள்ளீடுகள் ஏகமா பிகமா சி வெளியீடு சற்று என்று எங்களுக்கு அழைக்கப்படுகிறது இப்ப வெளியீடு அப்ப கேள்வி என்ன என்றால் எங்களுக்கு சற்றினை உள்ளீடுகள் ஏபிசி சார்பில் எழுதுக சற்றினை என்றா வெளியீடு சற்றினை உள்ளீடுகள் ஏபிசி சார்பில் எழுதுக அப்ப எடுத்த உடனே நாங்கள் சற்ற கண்டுபிடிக்க இயலாது நேரடியாக அப்ப அணுகிற விதத்தை நாங்கள் ஆராய்வோம் எடுத்த உடனே சற்று எங்களுக்கு என்ன தெரியாது ஏன் உள்ளீடு இங்கே இருக்கு ஏபிசி வெளியீடு சற்று காலை இருக்கு ஆகவே இப்ப என்ன செய்ய போறோம் என்றால் ஒவ்வொரு வாயிலின் ஊடாக எங்களுக்கு என்ன வெளியீடு கிடைக்கும் என்பதை நாங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு வாயிலின் ஊடாக என்ன வெளியீடு கிடைக்கும் என்று பார்க்க போவோம் ஆகவே இப்ப சி என்ற இந்த நொட்கேட்ட முதல் எடுத்த மண்டால் நொட் வாயில் எடுத்த சொன்னால் முதலில் சி என்ற உள்ளீடு வழங்கப்படுகிறது சி என்ற உள்ளீடை கொடுத்த மண்டால் இந்த நொட்வாயில் வெளியீடானது எங்களுக்கு எவ்வாறு அமையும் சியினுடைய எதிர்மாறுவாறாக அமையும் நாங்கள் முதல் ஒன்று பார்த்து உண்மை அட்டவணையின்படி ஏ கொடுத்தா ஏ பார் வந்தது அப்போ இங்கே சிய கொடுத்தால் அதனுடைய வெளியிட எவ்வாறு அமையும் சிவாராக அமையும் இப்ப இரண்டாவது கேட்கான இரண்டாவது வாயிலான அன் வாயிலை பார்ப்போம் அன் வாயிலை அன் வாயிலுக்கு பி என்ற ஒரு உள்ளீடு கொடுக்கப்படுகிறது அதே போல் சிவார் என்ற ஒரு உள்ளீடு கொடுக்கப்படுகிறது இவ்வாறு நான் குறிக்கும் பொழுது எங்களுக்கு இதுக்குரிய சுற்றுகளுக்கான கோ வெளியீட்டை வந்து இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் அப்ப இங்கு பியும் சிவாரும் எங்களுக்கு உள்ளீடாக கொடுக்கப்பட்டால் அன்கேட் கேட் என்ன செய்யும் இரண்டு உள்ளீடுகளையும் பெருக்கமாக தரும் அன்கேட்டானது ஆனது இரண்டு உள்ளீடுகளையும் பெருக்கமாக தரும் ஆகவே இதனுடைய அன்கேட்டின் பெருக்கம் பி என்ற உள்ளீடு டோட் சிவார் என்ற உள்ளீட்டின் பெருக்கமாக அமையும் ஆகவே இதனுடைய வெளியீடு பி டோட் ஆக அமையும் இந்த பி டோட் சிவார் தான் ஓர்கேட்டுக்கு ஒரு உள்ளீடாக போகுது அதே நேரம் ஏ என்றது இன்னொரு உள்ளீடாக வருகின்றது ஏ என்றது இன்னொரு உள்ளீடாகவும் பி டோட் சிவார் என்றது இன்னொரு உள்ளீடாகவும் ஓர்கேட்டு கொடுக்கப்படுகின்றது ஆகவே இப்பொழுது நாங்கள் சற்றினுடைய கோவில் எழுதலாம் எங்களுக்கு ஓர்கேட்டினுடைய ஓர்கேட் என்ன செய்யும் எங்களுக்கு தெரியும் முதல்ல கட்டிருக்கிறோம் ஓர்கேட் ஆனது உள்ளீடுகள் இரண்டையும் கூட்டுத்தொகையாக தரும் உள்ளீடுகள் இரண்டையும் கூட்டுத்தொகையாக தரும் ஆகவே உள்ளீடுகள் ஏ சக அடுத்த உள்ளீடு பி டோட் பார் அல்லது நீங்கள் டொட் இல்லாமையும் எழுதலாம் ஏ சக பி சி பார் இரண்டுமே சமன் இரண்டு முறையாகவும் நாங்கள் எழுதி கொள்ள முடியும் அப்ப இங்கு ஆரம்பத்தில் ஏபிசி என்ற உள்ளீடுகளை நாங்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு உள்ளீடும் ஒவ்வொரு வெளியீடு ஒவ்வொரு வாயிலின்றி வெளியீடும் ஒவ்வாறு அமைதின்றது ஒவ்வொன்றொவன்றாக அவதானிக்கும் பொழுது இறுதி கோவையினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் எங்களுக்கு ஒரு பூலியன் தர்க்க அல்ல தர்க்கவியல் சுற்று ஒன்று தரப்பட்டால் அதற்கான கோவை எழுதுறதுக்கான முறை இவ்வாறு இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக அமையும் கற்கவியல் சுற்றுக்கான கோவில் எழுதுதல் அப்ப இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்குது அன் கேட் மூன்று தரப்பட்டிருக்குது அதே போல் ஒரு ஓர் கேட் தரப்பட்டிருக்குது இங்க தரப்பட்ட ஏபிசி என்பவை தான் உள்ளீடுகள் எங்களுக்கு பார்க்கல தெரியுது ஏபிசி என்பவை உள்ளீடுகள் கியூ என்பது வெளியீடு என்று சொல்லி இருக்கிற கேள்வியிலே ஆகவே வெளியீடு கியூவினை உள்ளீடுகள் ஏபிசி சார்பில் எழுதுக வெளியீடு கியூவினை உள்ளீடுகள் ஏபிசி சார்பில் எழுதுக நாங்கள் கற்ற ஒவ்வொரு வாயிலின் வெளியீடும் என்ன மாதிரி வரும் என்று தெரிஞ்சால் இது இலகுவாக எழுதி கொள்ள முடியும் அப்போ இது வந்து எங்களுக்கு அண்ட் வாயில் இது மூன்று அண்ட் அன்வாய்கள் தரப்பட்டிருக்குது இது வந்து ஒரு வாயில் இவ்வாறு நீங்கள் தர்க்க சுட்டு தரப்படும் பொழுது அந்த வாயில்களின் முதல் வாயில்கள் என்ன என்னன்றது அடையாளம் காண வேணும் இனி அந்த ஒவ்வொரு வாயிலும் எங்களுக்கு வெளியீடு எப்படி தரும் என்று தெரிய வேணும் அண்ட் வாயில் பெருக்கங்களாக தரும் வாயில் கூட்டுத்தொகையாக தரும் அப்போ அன்வாயில் பெருக்கமா தருதென்றால் இது முதலாவது வாயில் எடுக்கிற அண்மையில் இருக்கிற முதலாவது வாயில் இதுக்கு உள்ளீடுகளை பாருங்க எங்களுக்கு இதில் வார உள்ளீடுகள் இங்கே இருந்து நீங்கள் எடுத்தீங்கள் என்று சொன்னால் இதுல இருந்து வருது ஆகவே இதில் வார உள்ளீடு வந்து பி அதே மாதிரி இதுக்கு அங்க இருந்து வருது என்று சொன்னால் ஏ அப்ப இங்க இருந்து போய்கிற ஏயோட யோட சம்பந்தப்படுது ஆகவே எங்களுக்கு இது ஏ இருந்து வருது இது பி இருந்து வருது ஆகவே இது ஏவி என்ற உள்ளிட்ட பெறுது ஆகவே இதனுடைய வெளியீடு ஏ பி ஏ பி இரண்டாவது அன்கேட்ட பார்த்தீங்களா இரண்டாவது அன்கேட்ட பார்த்தீங்களால் இந்த கோடு பி இருந்து வருது இந்த கோடு சி இருந்து வருது இரண்டாவது கோடு சி யிலிருந்து வருது ஆகவே இதனுடைய பெருக்கம் எவ்வாறு அமையும் பி யையும் சியையும் பெருக்குவதற்கு சமனாக அமையும் மூன்றாவது என்கேட்ட என்றால் இது இருந்து வருது இது ஏ யிலிருந்து வருது மூன்றாவது சியில இருந்தும் ஏ யிலிருந்தும் உள்ளீட்டை பெறுகிறது அந்த உள்ளீடுகள் இங்கு பெருக்கப்படும் பொழுது எங்க கிடைக்க போறது ஏய சி ஆல பெருக்கிறதுக்கு சமன் அப்ப இங்கு மூன்று உள்ளீடு மூன்று வெளியீட்டையும் நாங்கள் கண்டுட்டோம் ஒவ்வொரு அன் வாயிலுடன் மூன்று வெளியீட்டையும் கண்டுட்டோம் இனி இந்த மூன்று வெளியீடும் எங்களுக்கு என்ன செய்யுது ஓர் வாயிலுக்கு உள்ளீடாக போகுது ஓர் வாயிலுக்கு உள்ளீடாக போகும் வாயிலுக்கு இந்த மூன்றும் உள்ளீடாக போனால் ஓர் வாயில் என்ன செய்யும் இந்த மூன்றையும் கூட்டி தரும் இந்த மூன்றையும் மூன்று பெருக்கங்களையும் கூட்டி தரும் ஆகவே சமன் நாங்கள் எழுதி கொள்ளலாம் ஏபி சக பிசி சக ஏசி என்றவாறு எங்களுக்கு கோவை அமையும் அதாவது பெருக்கு தொகை அந்த மூன்று பெருக்கு தொகையையும் கூட்டி கூட்டிய வருமான கூட்டுத்தொகையாக எங்களுக்கு ஓர் கேட் எங்களுக்கு தரும் அப்ப இதனுடைய இறுதி விளைவானது எங்களுக்கு சமன் தரப்பட்ட சமன் ஏபி சக பிசி சக ஏசி ஆக அமையும் அப்ப இங்க பயன்படுத்தப்பட்டது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வாயிலின் உள்ளீடுகளை கொடுக்கல அது வெளியீடு அவ்வாறு அமையும் என்ற விவரம் மட்டும்தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நாங்கள் செயற்பாடு இரண்டு இங்கு வாயில் நீங்கள் ஆரம்ப வகுப்புகள் என்றபடியால் இந்த என்ற பேர்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்க வேணும் அப்போ இதனால் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் என்னென்ன வாயில் என்றதை முதல்ல இது வாயில் இது வாயில் இது வாயில் இவ்வாறு நாங்கள் எழுதி கொண்டோம் என்று சொன்னால் இனி இலகுவாக அதனுடைய வெளியீட்டை கண்டுகொள்ள முடியும் உங்களை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பயிற்சி வரும் பொழுதோ நீங்கள் இவ்வாறு எழுத தேவையில்லை ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் இவ்வாறு எழுதினீங்க என்று சொன்னால் இது வெளியீடை லோவாக கண்டுபிடிக்கலாம் முடிக்கலாம் அப்ப இங்கு பிசி என்ற உள்ளீடு வாரபடியால் வெளியீடு பிஎஸ் பெருக்குவதற்கு சமன் இந்த பிஎசிய பெருக்கிறது வந்து நொட்டுக்கு போகுது இரண்டாவது வாயிலான நொட்டுக்கு போகுது இந்த வாயில் ஆகவே நொட்டுக்கு உள்ளிடா போனால் இப்போ என்ன செய்யும் பிசி இந்த எதிர்மாறான வறுவிளைவை தரும் பிசி இந்த எதிர்மாறான வறு தரும் இங்கு ஓர்கேட் இறுதி ஓர்கேட் இறுதி கேட் ஆன ஓர்கேட்டில் பிசி பாரும் இங்கிருந்து வார ஏயும் உள்ளீடாக போகுது இங்கே இருந்து வார ஏயும் பிசி வாரம் உள்ளீடாக போகுது ஆகவே கியூ சமன் நாங்கள் என்ன எழுதலாம் கியூ சமன் கியூ வந்து கூட்டுத்தொகையை தரப்போகுள் ஓர் கேட் ஆகவே ஏ சக பிசி பாருக்கு சமனாக அமையும் ஏ யும் பிசி பாரையும் கூட்டுவதற்கு சமனாக அமையும் ஏ யும் பிசி பாரையும் கூட்டுவதற்கு சமனாக அமையும் இன்னொரு செயற்பாட்டை நாங்கள் அவதானிப்போம் மாணவர்களே இங்கு வாய்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது என்றாலும் எங்களுக்கு இது நாங்கள் கட்டிருக்கின்றோம் இது முதல் பார்த்தபடி எங்கள் அண்டோர் நோட்டோட சம்பந்தப்பட்டது இங்கு வார வாய்கள் வந்து நண்டும் நோறும் நோட்டும் சம்பந்தப்பட்டோர்கள் அப்ப இதுக்கான வாயில் என்ற வந்து நண்டு வாயில் உங்களுக்கு தெரியும் ஒரு அன்கேட்டுக்கு கேட்டுக்கு முன்னாலே ஒரு வட்டம் இருந்தால் அது நன்கேட் ஒரு வட்டம் இருந்தா இதுக்கு பேர் இப்போ இன்றைய ஆரம்பத்தில் அதே போல இந்த கேட்டுக்கு வெளியீடு கியூ ஒவ்வாறு அமையும் என்று கேட்கினோம் வெளியீடு கியூவினை உள்ளீடுகள் ஏபிசி சார்பில் எழுதுக அப்ப ஒவ்வொரு படலை ஒவ்வொரு வாயில்கள் என்ன வெளியிட்ட தரும் என்று நாங்கள் கண்டுபிடிப்போம் முதல்ல இங்க முதலாவது நன்கேட் எடுத்த மன்றால் ஏ உள்ளீடு ஆபைய நன்கேட் என்ன செய்யும் ஏயையும் யையும் பி யையும் பெருக்கி எதிர்மாறான விளைவை தரும் நன்கேட் ஆனது நன்கேட் என்றால் ஏ யும் பெருக்கி அதுக்குரிய எதிர்மாறான வர விளைவை தரும் திருப்போம் இந்த நன்கேட் என்ன செய்ய போது ஏஐயும் பி பெருக்கி திருப்போம் அதே தான் இங்கே உள்ளீடாக வருது இங்கே ஏ வருது இங்கே பி வருது பிள்ளைல திருப்போம் அதே உள்ளீடு தான் இதுக்கும் வருது இங்கேயும் ஏபி தான் உள்ளீடா போனது முதலாவது நன்கேட்லையும் இரண்டாவது நன்கேட்லேயும் ஏபி தான் உள்ளீடாக வருது ஆக இங்கே வருகை கிளண்டு வரும் ஏ பி எங்களுக்கு வரும் அப்போ ஏபி பார் அண்டு ரெண்டு தரம் எங்களுக்கு ரெண்டு நன்கேட்டின் ஊடாக ஏபி பார் அண்டு கிடைக்குது இனி இந்த நோர்கேட் என்ன செய்யும் என்றால் இங்க ஏபி பார் வருது ஒரு உள்ளீடு இங்கே ஒரு ஏபி பார் உள்ளீடு வருது இது ரெண்டு உள்ளீட்டையும் என்ன செய்யும் கூட்டு தொகையாக தரும் ஆகவே இந்த நோர்கேட்டின் இந்த நோர்கேட்டின் வெளியீடாக என்ன வருமென்றால் ஏபி பார் சக ஏபி பார் இதனுடைய பாராக அமையும் இரண்டால் எங்களுக்கு நோர்கேட் ஆனது இரண்டு உள்ளீடுகளையும் கூட்டி எதிர்மாறான விளைவை தரும் ஆகவே இந்த நோர்கேட்டுக்கு உள்ளீடு ஒன்று பார் இந்த நோர்கேட்டுக்கு உள்ளீடு ஒன்று அதே அதேபோல் இன்னொரு உள்ளீடு பார் ஆகவே இந்த ஏபி பாரும் கூட்டப்பட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு பார் வரும் இனி அடுத்ததாக என்ன செய்ய போதென்றால் இந்த ஏபி பார் சக ஏபி பார் பார் என்ற ஏனது நோட்கேட்டுக்க போகும் ஏபி பார் என்ற என்ற பார் 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 ஏபி ஏபி சக ஆனது என்றேட்டு போக போகுது நோட்கேட்டுக்க போனால் இப்ப என்ன செய்ய முடியாது நோட்கேட் திரும்ப அதனை என்ன செய்ய போது எதிர்மாறான விளைவாக தரப்போ எதிர்மாறான விளைவை தரும் என்றால் எப்படி என்றால் ஏபி பார் சக ஏபி பார் இதனுடைய பார் என்ற பார் அவை மேல இரண்டு பார் இரண்டு தரம் இன்வர்ஸ் வரப்போகுது இரண்டு தரம் இன்வர்ஸ் வந்தால் இந்த சுருக்குதல் என்றது ஆண்டு கிரேட் டென்னுக்கு உங்களுக்கு தேவைப்படாத உண்டு ஆனால் சிறிய விடயம் என்றால் இதில் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இரண்டு தரம் இன்வர்ஸ் வரையைக்கு இரண்டு தரம் எதிர்மாறான விளைவு வரையில அது இரண்டும் என்ன செய்யப்படும் என்றால் நீக்கப்படும் அது இரண்டும் எங்களுக்கு நீக்கப்படும் பாருங்க எப்படி என்று சொன்னால் ஒரு நோட்கேட்டுக்கு ஒரு ஏ என்ற உள்ளிட்ட கொடுக்குறன் ஆகவே இங்கே என்ன வர போகுது ஏ பார் வெளியீடா திருப்ப இந்த ஏ பாருக்கு இன்னொரு நோட்கேட்ட பாவிக்கிறேன் ரெண்டா என்ன செய்யும் எங்களுக்கு இதனுடைய வெளியீடு ஏ பார்ன்ற பார் வரும் இது எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் ஏயுக்கு சமனாக இருக்கும் ஏயுக்கு சமனாக இருக்கும் ஏன் என்றால் பிள்ளைகள் இஞ்ச பூச்சியத்தை போட்டமன்னா இஞ்சி ஒன்று வரும் இஞ்சி ஒண்டா போட்டமன்றா இஞ்ச பூச்சியம் வரும் ஆகவே எது வருது ஏதான் வருது வழிகள் அதே மாதிரி மாறி போட்டு பாருங்க போட்டீங்கன்றால் இஞ்ச பூச்சியம் வரும் திருப்ப இத பூச்சியத்தை போட்டா இஞ்சி ஒன்று வரும் ஆகவே இதனுடைய வெளியீடு எதுக்கு சமனா இருக்கும் என்று சொன்னால் ஏயுக்கு சமனா இருக்கும் இரண்டு வார்கள் ரெண்டு இன்பு ரெண்டு தரம் எங்களுக்கு எதிர்மாறான வர விளைவை தரும் தருமா இருந்தால் அந்த ரெண்டு வாரையும் என்ன செய்யலாம் நீக்கலாம் அப்ப இதெல்லாம் நீக்கி கொண்டமன்றால் கியூவ நாங்கள் என்ன எழுதலாம் என்றால் கியூ சமன் ஏபி பார் என்ற சக ஏபி பார் அதே போல் இந்த ஏபி பாரும் ஏபி பாரும் இரண்டு சமனான பூலியன் கோபைகளை நாங்கள் கூட்டும் பொழுதும் எங்களுக்கு என்ன கிடைக்க போதும் அதில ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும் ஏபி பாரையும் திருப்பு ஏபி பாரையும் நாங்கள் கூட்டுவோம் இருந்தால் இதனுடைய இறுதி விளைவு எங்களுக்கு ஏபி பாராகத்தான் எங்களுக்கு அமையும் ரெண்டு தரம் எழுத வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அல்லது நீங்கள் ஏபி பார்சாக ஏபி என்று கொடுக்கலாம் அல்லது ஏபி என்று கொடுத்தாலும் எங்களுக்கு இதனுடைய வறுவிளைவு சமனாக இருக்கும் அப்போ இவ்வாறு தான் நாங்கள் ஒரு தர்க்க சுற்றொண்டு தரும் பொழுது அதனுடைய உள்ளீடுகளை கருத்தில் கொண்டு அதனுடைய ஒவ்வொரு வாயுண்டை வெளியீட்டை கண்டு அதுக்கு பிறகு இறுதியை வறுவிளைவை நாங்கள் கண்டுபிடிக்கலாம் உண்மை அட்டவணைகளை வரைகிறத பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பூலியன் கோவையை தந்தால் எப்படி உண்மை அட்டவணை நாங்கள் வரைய போகின்றோம் இவ்வளவு நேரம் சுற்றொண்டை தந்தால் எவ்வாறு பூலியன் கோவி எழுதுற பார்த்து நாங்கள் இனி அந்த கோவைக்குரிய உண்மை அட்டவணையை எவ்வாறு வரைவோம் கியூ சமன் ஏ சக ஏ சக ஏ டோட் பி அப்ப இங்க எங்களுக்கு கியூ வென்றது தன்னப்பட்டிருக்குது கியூ வன்றது வெளியிடண்டும் உள்ளீடுகள் ஏபி ஆகிய இரண்டு தந்திரிக்கணும் கியூ என்றது வெளியிரண்டும் ஏபி என்றது உள்ளீடுகள் இரண்டு என்றும் ஆகவே இங்கு ஏஐயும் பி ஐயையும் வச்சு கொண்டுதான் இந்த கோவை பூலியன் கோவை எங்களுக்கு ஏஐம் பிஐம் என்ற இரண்டு உள்ளீடுகளை வச்சுக்கொண்டுதான் இந்த கோவை ஆக்கப்பட்டுள்ளது அப்ப இங்கு ஏபி என்ற இரண்டு உள்ளீடுகள் எடுத்தவென்றால் அந்த ஏபிக்கு நாங்கள் என்னென்ன சந்தர்ப்பங்களை போடலாம் உள்ளீடுகளுக்கு அதாவது இங்க ஊழியன் தர்க்கங்களின்படி ஒரு உள்ளீட்டுக்கு இரண்டு சந்தர்ப்பங்கள் வரும் பூஜ்ஜியம் ஒன்று ஆகவே இங்க இரண்டு உள்ளீடுகள் என்றபடியால் இரண்டின் இரண்டாம் அடுக்கு நாலு சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்ப அதன்படி நாங்கள் இதை எழுதி கொள்ளலாம் ஏபி என்ற உள்ளீடு ஆகவே இதுதான் எங்களுக்கு உள்ளீடுகள் அப்ப இந்த உள்ளீடுகளின்படி ஏபிக்குரிய சந்தர்ப்பங்கள் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆகாமையும் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஆகாமையும் அல்லது ஒன்று பூஜ்யம் ஆக அமையும் அல்லது ஒன்று ஒன்று ஆக அமையும் இவ்வாறு நாங்கள் முதல் உண்மை அட்டவணையில உள்ளீடுகளை குறித்ததன் பின்னர் ஏசக ஏபியின்ற பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஏயோட ஏவிய பெருக்கி கூட்ட போறோம் ஏயோட ஏவிய பெருக்கி கூட்ட போறோம் அப்ப முதல்ல ஏவிய பெருக்குதல நாங்கள் கண்டுபிடிப்போம் இந்த ஏவி என்ற பெருக்களை கண்டுபிடிப்போம் அதே ஏயோட கூட்ட போறோம்

ஒன்று ஒன்று அப்போ ஏபியோட ஏய கூட்டின இந்த பூச்சியத்தையும் இந்த பூஜ்யத்தையும் கூட்டின வேண்டாம் இஞ்சியங்களுக்கு பூச்சியம் இந்த பூச்சியத்தையும் இஞ்ச பூச்சியத்தையும் கூட்டினா பூஜ்யம் மீண்டும் பிறகு ஒன்றையும் பூச்சியத்தையும் கூட்டினா ஒன்று ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் ஒன்று ஆக இறுதி பெறும் ஆணவங்களுக்கு எவ்வாறு அமையும் பூச்சியம் பூச்சியம் ஒன்று ஒன்று ஆக எங்களுக்கு அமையும் அப்போ இவ்வாறு தான் எங்களுக்கு உண்மை அட்டவணையை நாங்கள் வரைய போகணும் தரப்பட்ட கோவை முதல் பூலியன் சுற்று தந்தால் அது கோவையை நாங்கள் எழுதினாங்க உண்மை அட்டவணையை நாங்கள் வரோம் உண்மை அட்டவணையை வருகை இந்த கோவையானது நாங்கள் பகுதிகளாக பிரிக்க போகிறோம் பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கான நிழல்கள் எழுதி கொண்டு வந்தவன் என்றால் எங்களுக்கு இறுதி விளைவு எங்களுக்கு கிடைக்கும் அப்ப முதல்ல ஏசக ஏபியை நேரடியாக காண இயலாது இப்ப முதல் ஏஐம் பி ஐயையும் தனித்தனியும் எழுதுனா தான் உள்ளீடுகள் அப்ப ஏபி எழுதினமென்னா இரண்டு சந்தர்ப்பங்கள் நாலு சந்தர்ப்பங்கள் இரண்டு உள்ளீடுகளுக்கு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று என்ற அமையும் அப்போ இதனுடைய ஏபி என்ற பெருக்கத்தை கண்டமண்டால் இது இரண்டையும் வார வருமானம் அந்த பெருக்கிவார வருமானத்தை ஏட நாங்கள் கூட்டப்போன்றோம் கூட்ட போயிக்கல எங்களுக்கு பெருமானம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஆக அமையும் அப்ப இந்த உண்மை அட்டவணையை பார்க்கல சில அதை நாங்கள் உயிர்த்தறிய முடியும் அப்போ இதனுடைய வெளியீடானது எதற்கு சமன் என்று நாங்கள் பார்த்தமண்டால் இதனுடைய வெளியீடான எதுக்கு சமனாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எதுக்கு சமனாக இருக்குது என்றால் இங்கே பாருங்கள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்றுக்கு சமனாக இருக்குது ஆகவே இதனுடைய வெளியீடு இப்போ நாங்கள் எதுக்கு சமனாக இருக்குது என்று சொல்லலாம் ஏஇக்கு சமனாக உள்ளது என்றதை நாங்கள் என்ன செய்யலாம் இந்த உண்மை அட்டவணை மூலம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இவ்வாறு உண்மை அட்டவணை ஏற்கோ அதன் வரி விளைவு இதற்கு சமன் நாங்கள் ஓரளவு ஊகித்து கொள்வதுக்கு வழங்கிக் கொள்ளவோம் அப்ப இன்னொரு வினாவை நாங்கள் பார்ப்போம் ஒரு திருப்பி இன்னொரு கோவியொன்று தந்திரு தரப்பட்டிருக்குது மூன்று உள்ளீடுகள் இங்கு அங்கு முதல் பார்த்த வினாவில் இரண்டு உள்ளீடுகள் இங்கு ஏ என்ற மூன்று உள்ளீடுகள் ஏ ஏசகிஆர் சிக்குரிய அட்டவனே வரைக அப்ப நாங்கள் ஏ ஏசகிவார் சியை உடனடியா வரைய முடியாது அப்பகுதியா நாங்கள் பிரிச்சவன்னால் ஏய தனி எடுப்போம் பி ய தனி எடுப்போம் சி யை தனி எடுக்கவள் இனி பி யிலிருந்து பிபாரை கண்டுபிடிச்சு பிபாரோட சீய பெருக்கி இறுதியாக என்ன செய்ய போறோம் ஏயோட கூட்ட போறோம் அப்போ ஒவ்வொரு ஒரு பணிமுறையுடா செய்யும் எங்களது வருமானங்கள் மிகச்சரியாக வரும் அவை இங்கு ஏபிசி என்ற உள்ளீடு என்றால் மூன்று உள்ளீடுகள் ஆகவே சந்தர்ப்பங்கள் டெண்டின் மூன்றாம் அடுக்கு ஆகவே இத்தனை சந்தர்ப்பங்கள் வரும் எட்டு உள்ளீட்டு சந்தர்ப்பங்கள் வரும் உள்ளடக் கூடிய கிள கூடி கொண்டு போவோம் அது ரெண்டு அடுக்கில் போட்டோம்னா கண்டுபிடிக்க முடியும் ஆக இங்கே பாக்கிய கிளில் என்னென்ன எழுதலாம் எங்களுக்கு இலகுவாக நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று அதேபோல் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இறுதியில் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று இவ்வாறு நாங்கள் இந்த உள்ளிட்ட சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் குறித்து கொள்ள முடியும் இவ்வாறு குறித்த நாங்கள் எடுக்க போறோம் பிக்குரிய பிபாரு எடுக்க போறோம் பி இந்த பிபார் எடுத்த வண்டால் இங்கு சைபர் சைபர் ஒன்று ஒன்று சைபர் சைவர் ஒன்று ஒன்று ஆகவே இதனுடைய எதிர்மாறு பருமானம் இங்கு சைபர் சைவர் உண்டு ஒன்று சைபர் சைபர் ஒன்று உண்டு இதனுடைய எதிர்மாறு பெருமானம் எவ்வாறு அமையும் என்றால் எங்களுக்கு ஒன்று ஒன்று சைபர் சைபர் ஒன்று ஒன்று சைபர் சைபர் ஏன் இங்க உள்ளது ஒவ்வொன்றும் எங்களுக்கு பெருமானம் மாறி வரும் இனி என்ன செய்ய போறோம் பிபாரையும் சி யையும் பெருக்க போறோம் ஆகவே பிபாரையும் சி யையும் பெருக்கினமென்றால் இந்த சி இங்க இருக்குது ரெண்டும் பெருக்கப்படும்

இறுதி விளைவாக அமையும் பூஜ்யத்தையும் பூஜ்யத்தையும் கூட்டினா பிள்ளைகள் பூஜ்யம் பூஜ்யத்தையும் ஒன்றையும் கூட்டினால் ஒன்று பூஜ்யத்தையும் பூஜ்யத்தையும் கூட்டினால் பூஜ்யம் திருப்ப பூஜ்யமும் பூஜ்யமும் பூஜ்யம் இறுதியில இங்க நாலும் ஒன்றாக இருக்குது இங்கால பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வருது அவை கூட்டும் பொழுது ஏயில நாலும் ஒன்றா இருக்கிறபடியால் இந்த நாலுமே எங்களுக்கு என்னவாகாமையும்

அப்போ உள்ளீடுகளை நாங்கள் தனித்தனியை எடுக்க போகிறோம் முதல் ஏபிசி அதுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஒழுங்காக வரை எழு எழுதி கொள்வோம் எழுதின பிற்பாடு இனி ஒவ்வொரு ஒரு கோவையாக நாங்கள் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு ஒரு பகுதியாக அப்போ அந்த கோவையில் ஒவ்வொரு பகுதியாக பிரித்தம் என்று சொன்னால் பிபார் தனியை அப்புறம் அதுக்கு பிறகு பிபாரோட சியை பெருக்கி இன்னொரு கோவை பிறகு பிபார் சியோட ஏய கூட்டி இறுதி வரையில இவர் இவ்வாறு நாங்கள் பகுதியாக உடைச்சுடைச்சு எழுதினம் என்று சொன்னால் அதுக்குரிய இறுதி கோவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு உதாரணத்தை நாங்கள் அவதானி கேட்கல இதுக்குரிய சுற்ற தந்திருக்கிறோம் தற்கவியல் சுற்ற இந்த சுற்றுக்கான கோவி எழுதி அதுக்கான உண்மை அட்டவணையை வரையட்டும் இதுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் சுற்ற தந்தால் எவ்வாறு கோவை எழுதுகிறேன் இரண்டாவது பார்த்த நாங்கள் ஒரு கோவியை தந்தால் எவ்வாறு உண்மை அட்டவணை வரைகிறேன் இப்போ நாங்கள் பார்க்க போறோம் ஒரு சுற்ற தந்தால் எவ்வாறு கோவி எழுதி இரண்டையும் சேர்த்து செய்கிறோம் கோவையையும் எழுதி உண்மை அட்டவணையும் அப்படி என்ற உள்ளீடுகள் இதனுடைய வெளியீடு சட் எங்களுக்கு வெளியீடு சட்டின எழுதி கோவைக்குரிய உண்மை அட்டவணையை வரைக்க அப்ப இங்கு ஏபி ஆவி உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும் என்ன கேட் ஒரு ஓர் கேட் இதுக்கும் ஒரு ஓர்கேட் இது ஒரு கேட் இது ஒரு கேட் அப்ப நான் கோவை எழுதுவோமா பிள்ளைகளே கோவை வெளி தினம் என்ற உள்ளீடு இங்கு கிடைக்கின்றது ஆகவே இதுல வரப்போறது வந்து ஏயும் பி யும் கூட்டுத்தொகை இங்கு பி என்ற உள்ளீடு வருகிறது ஆகவே இதனுடைய வெளியீடு பி பாராக அமையும் அதேபோல் இங்கு சி என்ற உள்ளீடு வருகிறது ஆகவே இதனுடைய வெளியீடு பி பார் சகசியாக அமையும் பி பார் உள்ளிடும் சி உள்ளிடம் போகியிருக்கில்ல பி பாரையும் சியையும் கூட்டுத்தொகைக்குரிய வெளியீடாக கிடைக்கும் இந்த அன்கேட் கேட் சட் என்ன செய்யும் ஏசகபியையும் பிவார் சகசியையும் பெருக்க போது ஆகவே தர சகசி இரண்டையும் என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு பெருக்கி தரும் ஏஐயும் பி யையும் ஏசகி யையும் பிவார் சகசியையும் பெருக்கி தரும் இதுதான் இதுக்குரிய என்ன பாருக போதும் பூலியன் கோவை சற் என்ற வெளியீட்டுக்குரிய ஏபிசி சார்பாக ஒரு பூலியன் தற்கவியல் கோவையை நாங்கள் எழுதினமுன்னா சுற்றுக்குரிய கோவை இவ்வாறு அமையும் இனி இதற்குரிய உண்மை அட்டவணை நாங்கள் வரைய போகிறோம் ஏ சக பி டோட் சட் சமன் என்னென்னு எழுத போறோம் ஏ சக பி டோட் அப்ப இங்கு பார்த்தோம் என்றால் திருப்பவும் எங்களுக்கு உள்ளீடுகள் மூன்று உள்ளீடுகள் மூன்று ஏபிசி என்றது கோவை ஆக்கப்பட்டது மூன்று உள்ளீடுகளை கொண்டு மூன்று உள்ளீடுகளுக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் ஆகவே உள்ளிட்டு சந்தர்ப்பங்கள் மூன்று எட்டு உள்ளீட்டு சந்தர்ப்பங்கள் எட்டு ரெண்டின் மூன்று ஆகவே எங்களுக்கு எட்டு ஆகாமையும் அப்ப நாங்கள் போடும் பொழுது பூச்சியம் பூஜ்ஜியத்து நாலு தினம் போடுவோம் பூஜ்ஜியத்தை ஒன்றா போடுவோம் வளமையா போடுற மாதிரி போட்ட மண்டால் இது நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் இப்ப எடுத்த முழுவதுக்கும் கோபி இயலாது ஆகவே ஒவன் டவுண்டாக நாங்கள் எடுக்க போகின்றோம் ஒவன் டவுண்ட அடுத்த மண்டால் முதல் ஏஐம் பியையும் ஐயும் கூட்டுவோம் அது ஒரு பிராக்கெட்ல இருக்குது ஆகவே முதலாவது நான் எழுதி கொள்றேன் ஏ சக பி ஏ கூட்டின மண்டால் என்ன வரும் பிள்ளைகளே பூச்சியம் பூச்சியம் ஒன்று 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 என்ற என்ற நிரலையும் நிரலையும் கூட்டி பெற்றது இனி என்ன செய்ய வேணும் பிபாரையும் சி ஐயையும் கூட்ட வேணும் பிவாரையும் சி கூட்டணும் என்றால் எனக்கு என்ன தேவை பிபார் தேவை பிபாரையும் சி ஓய் கூட்டணும் எனக்கு என்ன தேவை பிள்ளையல் பிபார் தேவை என்னட்ட பி தான இருக்குது நிரல்ல அப்ப பி ல இருந்து என்னென்ன பிபார் எடுக்கலாம் பி ல இருந்து என்னென்ன பீவார் எடுக்கலாம் பி க்கு தரப்பட்ட பெருமானம் முழுவதும் எதிர்மாற வரப்போகுது என்றால் பீபார் எவ்வாறு அமையும் ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாக அமையும் பி இந்த பெருமானத்துக்கு எதிர்மாற இன்வர்ஸ் வேல்யூஸ் எதிர்மாறான பெருமானமாக அமையும் இனி பீபாரை கண்டால் பிபாரையும் சி யையும் கூட்டுவோம் நாங்கள் B பிபாரையும் சி யையும் கூட்டுவோம் பிபாரையும் C யையும் கூட்டினா இந்த B பிபார் நிரலும் சி நிரலையும் 1-1 இது 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 1 1 1 ஒன்று இவ்வாறு எங்களுக்கு சக C ஆனது எங்களுக்கு கிடைக்கும் இனி A சக B ஐ கண்டுபிடிச்சிட்டோம் C சகசியையும் கண்டுபிடிச்சிட்டோம் இனி அது இரண்டையும் என்ன செய்ய போறோம் பெருக்கு தொகையாக எழுத போறோம் ஆகவே இதனுடைய இறுதி விளைவு என்ன ஏ ஏசகபி தர பிபார் சக ஏசகி தர பிபார் சகசி அப்ப ஏசகிய பிபார் சி யையும் பெருக்க போறோம் ஓர் சைபர் சைபர் ஓர் சைபர் சைபர் ஓர் சைவர் சைவர் ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ஓர் சைவர் சைவர் ஓர் ஒன்று ஒன்று இதுதான் எங்களுக்கு என்னவா இருக்கும் தரப்பட்ட இந்த சற்றெண்ட கோவைக்கான உண்மை அட்டவணை நாங்கள் ஒரு சுற்று தரப்பட்டால் அதுக்கான அட்டவ கோவையும் எழுத தெரிஞ்சிருக்க போனோம் அந்த கோவையை கொண்டு உண்மை அட்டவணையும் வடிவமைக்க தெரிய வேணும் உண்மை அட்டவணை நாங்கள் வடிவமைக்க இல்லை அதனுடைய உள்ளீடுகளை முதல் கண்டு நாங்கள் அதுக்கான வருமானங்களை போட்டு அதிலிருந்து ஒவ்வொரு பகுதியும் வெளியிட்ட தனித்தனியான நிரல்கள் எழுதி அது இறுதியாக அதனுடைய வெளியீடுக்குரிய பெருமானங்களை கண்டுபிடிக்க முடியும் இதுதான் எங்களுக்கு ஒரு கோவை எழுதி அதுக்கான உண்மை அட்டவணை வரைகிறதுக்கான முறை இதுதான் இறுதி வெளியீடு இதுதான் எங்களுக்கு சற்று என்று குறிப்பிடப்படுது அப்ப பூலியங்கோவைக்குரிய அடுத்தது வந்து இப்போ கோவையை சுற்ற தந்துட்டு கோவை எழுத சொல்ற மாதிரி ஒரு கோவையை தந்து சுற்ற வரையச் சொல்லி கேட்டால் என்ன செய்யலாம் போலியங்கோவை கூடிய இலக்கமுறை சுற்றுக்களை எவ்வாறு வரையென்றது பற்றி நாங்கள் பாட்டது பாருங்க சக என்ற என்ற ஆகவே வெளியீடு இந்த ஏபி என்ற உள்ளீடுகளை கொண்டு ஆக்கப்பட்டிருக்குது ஆகவே இங்கு எங்களுக்கு போடலாம் சற்றென்றது வெளியீடு ஏபி என்ற உள்ளீடுகளை கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது ஏபி என்ற உள்ளீடுகளை கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது இங்கு ஏபிஎன இரண்டு உள்ளீடுகள் காணப்படுகிறது இங்கு ஏபி என்ற இரண்டு உள்ளீடுகள் காணப்படுகிறது அப்ப இந்த இரண்டு உள்ளுகளை கொண்டு ஏபி பார் எப்படி எடுக்கிறது ஏ பார் எப்படி எடுக்கிறது அதுக்குரிய சற்று எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம் நாங்கள் அப்ப இரண்டு உள்ளீடுகள் அன்னைக்கு முதலாவது நாங்கள் இதை அவதானிப்போம் ஏபி பார் எடுக்க வேணும் ஏபி பார் எடுக்கணும் என்றால் எங்களுக்கு என்ன வாயில பயன்படுத்தினால் ஏபி பார் எங்களுக்கு வரும் டலைய பாவித்தால் ஏஇின் எதிர்மாறுதான் ஆகவே நாங்கள் பாவிக்க வேண்டியது என்ற ஒரு உள்ளிடம் என்ற ஒரு உள்ளிடம் கொண்ட ஒரு நன் வாயில் ஆகவே இதெண்ட வெளியீடு எங்களுக்கு தெரியும் ஏயும் பியும் பெருக்கப்பட்டு அதுக்கு பார் வரும் இனி இது கடுத்தாச்சு அதே மாதிரி ஏ பார நாங்கள் வெளியீடு அடுக்கணும் என்றால் இங்கு ஏ உள்ளது உள்ளீடு இந்த ஏ எடுத்து கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் ஒரு நோட் வாயில பயன்படுத்த போறோம் ஒரு நோட் வாயில பயன்படுத்த போன்றோம் அவ இங்கு ஏயின் ஊடாக வார உள்ளீடு இங்கு வரும் பொழுது என்ன கிடைக்கும் எங்களுக்கு ஏ வாராக கிடைக்கும் இங்கு அடுத்ததாக ஏபி வாரும் ஏ பாரும் கூட்டப்பட்டு ஒரு பார் வருது வாரும் ஏ வாரும் கூட்டப்பட்டு ஒரு பார் பெருக்கப்பட்டு நன் நன்கேட் கூட்டப்பட்டு பார் வந்தால் நோர்கேட் பெருக்கப்பட்டு பார் வந்தால் நன்கேட் கூட்டப்பட்டு பார் வந்தால் நோர்கேட் ஆகவே இதனுடைய உள்ளீடும் இதனுடைய உள்ளீடும் ஒரு நோர் படலேக்கு எங்களுக்கு செலுத்தப்பட வேண்டும் ஆகவே இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் என்றால் ஏபி பார் சக ஏ பார் இதனுடைய முழுவதின் பாருக்கு சமன் ஏ விபார் சக ஏ பார் இதனுடைய முழுவதென்பாருக்கு சம்மன் ஆகவே தரப்பட்ட சற்றங்களுக்கு இதுதான் கோவை ஆகிய முதல்ல கோவையில் என்னென்ன உள்ளீடுகள் இருக்கு என்று கண்டுபிடித்து அந்த உள்ளீடுகளூடாக ஒவ்வொரு வெளியீடும் ஒவ்வாறு வருது என்பது நாங்கள் வரைவமாயிருந்தால் அதற்குரிய தர்க்க சுற்றை நாங்கள் என்ன செய்யலாம் வரைந்து கொள்ள முடியும் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் நாங்களுக்கு ஏபிசி இங்கே ஏபி பார் பிசி என்ற ஒரு கோவை தரப்பட்டிருக்கு அப்போ இங்கு வெளியீடு ஏபி பார் பிசி என்று தரப்பட்டிருக்கு இங்கு உள்ளீடுகள் ஏபிஎன்று ஒன்று இருக்குது அதே மாதிரி சி என்று ஒன்று இருக்கு ஆகவே இங்கு உள்ளீடுகள் ஏபிசி என்ற மூன்று உள்ளீடுகள் காணப்படுகிறது அப்போ இதுக்கான கோவையை நாங்கள் விரைந்தோம் என்று சொன்னால் இதுக்கான சுற்ற நாங்கள் வரைந்தம் என்று சொன்னால் முதல் எங்களுக்கு ஏபி பார் வேணும் ஆகவே ஏபி பெருக்கு தொகையாக வந்து அதனுடைய பார் வருகிறது ஆகவே இங்கு ஒரு உள்ளிட்ட நாங்கள் ஏ என்று எடுக்கிறோம் இதனுடைய ஒரு உள்ளிட்ட பி என்று எடுக்கிறோம் இது ஒரு நன்கேற்றுக்கு வரும் பொழுது இதனுடைய வெளியீடு ஏபிண்ட பெருக்கு தொகையின் பாராக அமையும் ஏபி இந்த பெருக்கு தொகையின்ற பாராக அமையும் அதே போல பிசி வார் இரண்டாவது பெருக்கத்தை பாருங்க C சியும் பெருக்கப்படுது ஆகவே பி என்ற உள்ளிட்டையும் இன்னும் ஒரு சி என்ற உள்ளிட்டையும் எடுத்து பெருக்கப் போகின்றோம் பெருக்க போவோம்னால் என்ன வாயிலை பயன்படுத்த போகிறோம் ஒரு அன் வாயில் ஆகவே இது பெருக்கம் பி டோட் சியாக அமையும் இறுதியாக ஏபி வாரும் பிசியும் பெருக்கப்படு கூட்டப்படுகிறது BC பிசியும் கூட்டப்படுகிறது அப்போ கூட்டப்படையில எங்களுக்கு என்ன வாயில் பயன்படுத்த போகணும் ஒரு வாயில் இங்கு எங்களுக்கு என்ன வரும் பார் பயன்படுத்தப்படுகிறது அதே போல் பிசிக்கு ஒரு அண்ட் வாயில் பயன்படுத்தப்படுகிறது இது இரண்டையும் கூட்டுவதற்கு எங்களுக்கு வாயில் பயன்படுத்தப்படுகிறது இந்த மூன்று தர்க்க வாயில்களையும் கொண்டு இந்த கோவையை நாங்கள் பெறுவதற்குரிய ஒரு தர்க்க சுற்றை நாங்கள் வரைந்து கொள்ள முடியும் அவர் தர்க்க கோவை தரப்படும் பொழுது இந்த தர்க்க கோவையில் இருக்கிற ஒவ்வொரு சிறிய பகுதிகளையும் முதல் ஐநான்காண்டு அந்த ஒவ்வொரு கோவையையும் நீங்கள் என்ன செய்யுங்கொன்னால் அந்த ஒவ்வொரு சிறிய சிறிய பகுதிகளும் எவ்வாறு புறப்படலாம் வாயில்களை நோட் பண்ணி கொண்டு அந்த வாயில்களை கொண்டு நீங்கள் இறுதியாக சுற்றி அமைத்து கொள்ள முடியும் இது ஒரு வினாவை பார்ப்பா எங்களுக்கு ஒரு சுற்றும் தந்துருக்குது உண்மை அட்டவணையும் பூரணப்படுத்தப்படாத உண்மை அட்டவணையும் தரப்பட்டிருக்குது அந்த வெளியீட்டை இனங்கண்டு நாங்களை கா இனங்காண வேணும் என்ற கேள்வி தரப்பட்டிருக்கு கீழே தரப்பட்ட தர்க்க சுற்றினையும் அதை ஒத்த உண்மை அட்டவணையும் கருதுக இங்கு பி கியூஆர்எஸ் என்பன என்ன பெருமதிகளை காணட்டாம் அப்ப எங்களுக்கு விலங்கு திஞ்ச ஒரு நொட்படலை பாவிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒரு அண்ட் வாயில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நொட்வாயிலும் வாயிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்ப வாயிலுக்கு ஏ உள்ளீடு அண்ட் வாயிலுக்கு இங்கே நொட்டிலிருந்து வர வெளியீடும் பியும் உள்ளீடு அப்ப இதன்படி எங்களுக்கு வெளியீடு ஆக அமைகிறது வெளியீடு ஆக அமைகிறது இந்த தான் இங்கே எங்களுக்கு கிழக்கினம் இந்த பிக்யூஆர்ல என்ன வருமானங்கள் வர வேணும் அண்டு கொடுத்து அப்ப நாங்கள்

ஏ பூச்சியம் பி யுக்கு ஒன்றால் இஞ்ச பூச்சியம் என்றால் இஞ்சி ஒன்று இஞ்சி ஒன்றென்றால் ரெண்டும் ஒன்று ஆகவே இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் ஒன்றாக அமையும் இரண்டும் ஒன்றெண்டபடியால் வெளியீடு எங்களுக்கு ஒன்றாக அமையும் அதேபோல் ஏயுக்கு ஒன்று பி க்கு பூச்சியம் ஏயுக்கு ஒன்று பி க்கு பூஜ்யம் அப்ப இதை நாங்கள் மாத்தி கொடுக்க போறோம் மாத்தி கொடுத்த மண்டால் என்ன வரும் என்று பாப்போம் ஏக்கு உண்டு பி க்கு பூஜ்யம் இங்க ஒன்றை கொடுத்தா இங்க பூஜ்யம் வரும் ஆகிய பூஜ்யம் பூஜ்யம் வரை கிழங்களுக்கு வெளியீடு பெருக்கு தொகை பூஜ்யமாக அமையும் வெளியீடு வந்து பூஜ்யமாக அமையும் இனி இரண்டையும் என்னவா மாத்தட்டாம் உண்டா மாத்தட்டாம் இரண்டையும் உண்டா மாத்திடம் என்றால் இது ஒன்று இது ஒன்று ஆகவே உண்டால் இது சைவர் இது ஒண்டன்றால் இது ஒன்று ஆகவே ஓர் சைவர் எங்களுக்கு என்னவாக அமையும் பூச்சியமாக அமையும் இதனுடைய வெளியீடு ஒன்று ஒன்றையும் கொடுத்தா இது பூச்சியமாக அமையும் ஒன்றையும் ஒண்டையும் கொடுத்தால் இது பூச்சியமாக அமையும் இவ்வாறு நாங்கள் இறுதி ஒன்றையும் ஒன்றையும் கொடுக்கும் பொழுது வெளியீடு பூஜ்யமாக அமையும் இவ்வாறு நாங்கள் பெருமானங்களை ஏபிக்கு கொடுக்கல இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் என்றது எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு ஆகவே நீங்கள் முகப்படையாளங்களுக்கு நீர் எழுத சொன்னால் பியுக்குரிய பருமானம் பூச்சியம் கியூ அடுத்த கியூவுக்கான வருமானம் உண்டு ஆறுக்கான வருமானம் பூஜ்யம் எஸ்க்கான வருமானம் பூச்சியம் என்றவாறு நாங்கள் இதை இனங்கண்டு கொள்ள முடியும் நல்லது மாணவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வினாவை இன்னொரு வினாவி அவதானிப்போம் பின்வரும் தர்க்க சுற்றுக்குரிய தரப்பு ஒன்று தரப்பட்டிருக்குது அந்த தர்க்க சுற்றுக்குரிய சமவலுவான கோவை ஒன்று என்னென்று கேட்கினோம் இது எங்களுக்கு கடந்த கால பரீட்சை வினா ஒன்றில் பகுதி ஒன்றில் கேட்கப்பட்டது நான்கு விடைகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அப்போ தெரிவு செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு எக்ஸ் என்ற வெளியீடு எங்களுக்கு இனம் கண்டு கண்டுபிடிச்சாதான் அதுக்குரிய விடையை நாங்கள் தெரிவு செய்யலாம் அப்போ இதுக்கான கோவே நாங்கள் முதல்ல எழுதுவோம் அப்போ இதுக்கு முதல் வினாக்களில் நாங்கள் பார்த்த மாதிரி எங்களுக்கு இங்கு கணக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தர்க்கவாய்கள் சம்மந்தப்படுகிறது ஆக இங்கு ஒவ்வொரு தர்க்க வாயிலையும் என்ன வெளியீடு கிடைக்குதுன்றது ஒவ்வொன்றொவன்றாக நாங்கள் எழுதி கொண்டு வந்தால் இறுதி வெளியீடு எழுத முடியும் அப்போ எல்லா வாயில்களையும் நாங்கள் ஒன்றாக கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோத்தையும் சிக்கல் படாமல் ஒவ்வொருவரு என்ன வெளியீட்டை நாங்கள் இடங்கண்டு எழுதி கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அதுக்கான வெளியீட்டை இலவாக கண்டுபிடிக்கலாம் அப்போ இங்கே எக்ஸ் என்றது வெளியீடு ஆகவே எக்ஸ் என்ற வெளியீட்டிலிருந்து நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம் எக்ஸ் என்ற வெளியீட்டு ஏபிசி சார்பாக எழுத போறோம் ஏபிசி டிஇ என்ற சார்பாக எழுத போகிறோம் எங்கேயோ ஏபிசிடிஇ என்ற ஐந்து உள்ளீடுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு இந்த விடைகளும் ஏபிசிடி என்ற சார்பாகத்தான் தரப்பட்டிருக்கு ஆக எக்ஸை நாங்கள் எழுத போறோம் எக்ஸ் என்றால் முதலாவது இது ஒரு ஓர்வாயில் ஓர் ஓர்வாயிலின்படி எங்களுக்கு ஏபி என்ற உள்ளீடுகள் கூட்டுத்தொகையாக எடுக்கும் ஏபி என்ற உள்ளீடுகள் கூட்டுத்தொகையாக எடுக்கும் இந்த ஏபி என்ற உள்ளீடு சி என்ற உள்ளீட்டையும் கொண்ட ஒரு அன்வாயிலுக்கு செல்கின்றது ஏபி என்ற என்ற பி என்ற உள்ளிடம் சி என்ற உள்ளீடும் கொண்ட ஒரு அன்வாயிலுக்கு செல்கின்றது இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் ஏசகபியின் பெருக்கம் சியாக அமையும் பி கூட்டுத்தொகையும் சியையும் பெருக்குவதற்கு சமனாக அமையும் இது உள்ளீடாகவும் டி என்று சொல்லி இன்னொரு உள்ளீடையும் கொண்ட இன்னொரு அன்வாயிலுக்கு செல்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக இன்னொரு அன்வாயிலுக்கு செல்லேயே இதனுடைய வெளியீடு எவ்வாறு அமையும் என்றால் ஏசகபி இதனுடைய கூட்டுகையின் பெருக்கம் சி இதனுடைய பெருக்கம் எங்களுக்கு என்னவாறு அமையும் ஆக அமையும் அப்போ ஏசகி இந்த பெருக்கத்தின் சி இந்த அதை பெருக்கமாக ஆக அமையும் அதேபோல் இங்கு இ என்ற இறுதி நொட்வாயில் ஒன்று தரப்பட்டிருக்கிறது இதனுடைய உள்ளீடு இ ஆக இதனுடைய வெளியீடு எங்களுக்கு இ பாராக அமையும் இந்த ஈபார் தான் இந்த ஓர்கேட்டுக்கு உள்ளீடாக செல்கின்றது நொட்கேட்டில் இருந்து வந்த ஈபார் என்ற வெளியீடு தான் ஓர்கேட்டுக்கு உள்ளீடாக செல்கின்றது ஆக இப்போ இறுதி ஓர் வாயில் என்ற வெளியீடு இறுதி ஓர் வாயில் என்ற வெளியீட்டை நாங்கள் எழுதினோம் என்றால் எக்ஸ் என்ற எக்ஸுக்கு சமன் எதுவாக இருக்கும் என்றால் ஏசகபி கூட்டுத்தொகை பெருக்கம் சி டோட் டி அதோட இப்ப என்ன செய்ய போது சக ஓர்வாயில் எங்களுக்கு கூட்டுத்தொகையாக தரும் ஏதோ கூட்டுத்தொகையாக தரும் உள்ளீடுகள் இரண்டையும் அந்த ஓர் கேட்டுக்கு எது உள்ளீடு ஒரு உள்ளிடங்களுக்கு என்ன எங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஒரு உள்ளிடங்களுக்கு தரப்பட்டிருக்குது உள்ளீடு என்ன இ அப்போ இது இரண்டும் என்ன செய்யப்படும் வாயில்ல கூட்டப்படும் ஆவே X என்ற வறுவிளை X என்ற வறுவிளை எவ்வாறு அமையும் என்றால் C, D, E, என்றால் ஏ சக A, டோட் B, dot C, dot அதனுடைய உள்ள அதனுடிய இது ஒரு உள்ளிடம் அடுத்த இவாரண்ட் அடுத்த உள்ளீடு ரெண்டும் என்ன செய்யப்படுது கூட்டப்படும் ஆகவே இதில் என்ன வர எங்களுக்கு ஒரு சக அடையாளம் எங்களுக்கு கிடைக்கும் இதன்படி எங்களுக்கு வரி விளைவை நாங்கள் எழுதி கொண்ட இருந்தால் அதுக்கு சவனான இந்த விடைகளை நாங்கள் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்போ இதன்படி எங்களுக்கு முதலாவது விட ஏசமன் ஏசகி டோட் சி டோட் டி பிளஸ் இவாரண்ட் இருக்குது டி பிளஸ் இவார் இல்லை இது டி சீரோ வார் அப்போ அதன்படி முதலாவது விட எங்களுக்கு பொருத்தம் இருக்காது ஏசகா விட் சி ரோட் டி பிளஸ் சிவார் இதுக்கு சமனாக இருக்கின்றது ஆ இரண்டாவது விடை எங்களுக்கு என்னவா இருக்கும் சரியான விடையாக அமையும் அதன்படி மூன்றாவது விடை ஏயும் பியும் பெருக்கப்படுது ஏயும் பியும் பெருக்கப்படுறபடியால் பெருக்கம் வராது இதில் இது பிழையானது அதே போல் சியும் இங்கே கூட்டப்படுகிறது அதுவும் எங்களுக்கு பிள்ளையான விடை அப்போ அதன்படி எங்களுக்கு கோவையை நாங்கள் இறங்கன்னு எழுதினமாக இருந்தால் அந்த கோவையை வந்து இலகுவாக நாங்கள் விடைக்கு நாங்கள் சமண ஆண்டு கொள்ள முடியும் இவ்வாறு இதற்குரிய ஒரு வினா இது பகுதி இரண்டில் வந்த ஒரு வினா ஒரு தர்க்க சுற்று தரப்பட்டிருக்குது இந்த தர்க்க சுற்றுக்கான கோவை எழுத சொல்லி கேட்கிறோம் இது நாங்கள் வளமையாக முதலும் எழுதி பார்த்திருக்கின்றோம் அவை ஒரு சிறிய வினாகங்களுக்கு எக்ஸ் ஒய் என்ற இரண்டு உள்ளீடுகளும் எஸ் என்று சொல்லி ஒரு வெளியீடும் தரப்பட்டிருக்குது எஸ்ஸை கண்டுபிடிக்க வேணும் எக்ஸ் ஒய் சார்பாக அவை இது உள்ளீடுகளாக எங்களுக்கு எக்ஸ் வருது ஆகவே இதில் எக்ஸ் வருது இங்கே வை வருது இந்த வை வந்து பாருங்க அப்படியே வந்து எங்களுக்கு இங்கே வருது ஆகவே வை வந்தால் இதில் எங்களுக்கு வை பார் வரும் ஆகவே அன்கேட் இது ஒரு அன்கேட் ஆகவே அன்கேட்டின் படி இங்கே என்ன வரும் எக்ஸ் டோட் வை பார் வரும் அதன்படி இங்கே வாரது எக்ஸ் ஆக இருக்குது இஞ்ச வாரது எக்ஸ் ஆக இருக்குது ஆகவே இதில் எக்ஸ் பார் வரும் இங்கு வை வரும் ஆகவே இது ஒரு அன்கேட் ஆகவே இதனுடைய வெளியிட்வாற அமையும் இந்த அன்கேட் இந்த எக்ஸ் பார் வை இங்கு எக்ஸ் வை பார் வந்தது இங்கு எக்ஸ் வை எக்ஸ் பார் வை வருது ஆக இது ரெண்டும் ஓர் கேட்டுக்கு போய் எஸ் அமன் என்னென்று வரும் எக்ஸ் வை பார் சக வை ஏனெனில் இது ஒரு ஓர் கேட் இது ஒரு ஓர் கேட் ஓர்கேட் என்ன செய்யும் இரண்டு உள்ளேடுகளையும் கூட்டுத்தொகையாக தரும் ஆகவே எக்ஸ் வை பார் சக எக்ஸ் பார் வை ஆக எங்களுக்கு அமையும் ஆக எஸ் பூலியன் கோவை இறுதி பூலியன் கோவை எக்ஸ் வை பார் சக எக்ஸ் பார் வை படியான வினாக்கள் எங்களுக்கு பகுதி ஒன்றிலையும் சரி அதே மாதிரி பகுதி ரெண்டிலையும் முதல் வினாவாக எங்களுக்கு அமைகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது நல்லது மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாங்கள் நோர்வாயில் சேர்மான தர்க்க வாயிலான நோர் பற்றியும் அதனுடைய நடத்தைகள் பற்றியும் ஒரு பூலியன் தர்க்க சுற்று தரப்படும் பொழுது அதற்கான கோவைகள் எழுதுதல் அந்த கோவைகளுக்கான உண்மை அட்டவணைகளை வரைதல் என்பன பற்றியும் அது தொடர்பான பயிற்சி வினாக்களையும் என்று உங்களுக்கு விளக்கமாக தந்திருக்கின்றேன் அப்போ இது தொடர்பான வினாக்களை நீங்கள் கடந்த கால பரீட்சை வினாக்களை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த பூலியன் தர்க்க வாயில்கள் எங்கு எங்கு பிரியோகங்களாக பயன்படுத்தப்படுகின்றது நாங்கள் எங்கு பயன்படுத்தி அதை நாங்கள் நடைமுறைகளாக நடைமுறை பிரிவங்களாக செய்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் ஆராய இருக்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி